சண்டேயாக இருந்தாலும் சென்னைக்குள்ள பெரிய அளவுக்கு டிராஃபிக் இல்லைங்க. ஈஸியாக வந்து கொளத்தூரை போய் ரீச் ஆகிட்டேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மகாதேவ் பேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பு. கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அக்வாரியம் தான் மெயினாக இருக்கும். அது போக ஒன்று ரெண்டு ஷாப் இந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இது பக்கத்துலேயே சென்னை பெட்ஸ்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் எக்ஸாட்டிக் பெட்ஸ் வைக்கிற ஒரு ஷாப் இருக்குது. நான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் இதுக்குள்ளே போய் கவர் பண்ணலை. நீங்கள் பேர்ட்ஸ் இதெல்லாம் வாங்கணும்னா மோஸ்ட்லி ப்ராட்வே போங்க, அங்கே உங்களுக்கு ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும். இதுதான் ஸ்கூல் ரோட் ஸ்டார்டிங். இங்கே டால்ஃபின் பெட்ஸ்னு ஃபஸ்ட்டு ஒரு ஷாப் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸு ஆக்சசரிஸ் ஃபுட்டு அதுக்கான ஒரு ஷாப்பு. அப்புறம் பாக்கெட் ஃபிஷஸில் இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ருத்ரா அக்வாடிக்ஸ் ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக ஒரு பாட்டி சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபிஷஸ் எப்போவாவது இருக்கும். நான் லாஸ்ட் டைமே வந்து பிக் இயர் மோலிலாம் இங்கே தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா பிக் இயர் மோலி நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பட் வந்து சின்ன சைஸு, பேக்கெட் 100 ரூபீஸ் சொன்னாங்க. அதில் ஒரு 2-3 பேர் இருக்கும். அதுலேயே மிக்சட்னா பிளாட்டி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுவும் 100 ரூபீஸ். நீங்கள் ஒரு 10 ரூபீஸ் 15 ரூபீஸ் கம்மியாக கூட இது பண்ணி கொடுத்துக்கலாம். அது போக நார்மல் மோலிஸ்லாம் பேக்கெட் 50 ரூபீஸ் அந்த மாதிரி தான். அப்புறம் நார்மல் விடவுட் அட்ரா பீட்டா ஃபேஷஸ் வச்சுருந்தாங்க. என்னோடய லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கப்பீஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் கப்பீஸ் வந்து ஒரு 4-5 ஸ்ட்ரெயின்ஸ் தான் நார்மலாக வச்சுருப்பாங்க. அந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி நான் பார்த்ததில்லை. ஏன்னா ஒரு 40-50 ஸ்ட்ரெயின்ஸுக்கு மேலே இருக்குது, அவ்வளவுமே வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு ரெகுலரான இது தான் வச்சுருப்பாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த ருத்ரா அக்வாட்டிக்ஸ்லலாம் ஏகப்பட்ட கப்பீஸ் வந்து இது பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஓரளவுக்கு பேரண்ட் சைஸு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150-200 அந்த மாதிரி தான் பேரு. ஏன்னா சைஸ் கொஞ்சம் பேரண்ட் சைஸுங்கிறனால 150-200 எனக்கு ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக தான் தெரிஞ்சுது. அது போகாமல் புதுசாக எதுவும் எனக்கு பெருசாக தெரியல. பட் நான் சுற்றி பார்க்கும்போது மிக்கி மவுஸ் பிளாட்டியில் கொஞ்சம் பேரண்ட் சைஸ் இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் மிக்கி மவுஸ் பிளாட்டிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் தான் நிறையா வச்சுருப்பாங்க. இவங்கக்கிட்ட கொஞ்சம் பேரண்ட் சைஸ் இருந்தது. பேர் 60 ரூபீஸோ எவ்வளோ சொன்னாங்க. அப்புறம் ஜெட் பிளாக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் கிங்காங் பேரட் இது எப்போவுமே ரெகுலராக அவங்க அப்படி இருக்கிற ஸ்டாக்கு தான். அது போதாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டம்போ ஏர் வச்சுருந்தாங்க. அதுவும் 150-200 அவ்வளோதான் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ருத்ரா அக்வாட்டிக்ஸ் ஒட்டியே வந்து ஒரு பேக்கெட் ஃபிஷஸ் ஷாப்புன்னு இருக்கும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கெட் ஃபிஷஸ் வந்து 150-100 அந்த மாதிரி ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும். ஸ்வாட் எல்லாம் பெரிய பெரிய ப்ரீடிங் சைஸ் மாதிரி பெருசாக வச்சுருப்பாங்க. அது மாதிரி கப்பீஸ் கேட்டிருந்தாங்க. கப்பீஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்படுது 80 ரூபீஸ் 100 ரூபீஸ் அந்த குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் ப்ரைஸ் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸ்வாட்டேயில் பொறுத்த வரைக்கும் பெரிய சைஸாக இருக்குது. பட் அதெல்லாம் ப்ரீடிங் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். ஏன்னா ஏகப்படுது பெரிய பெரிய சைஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்கு போயிட்டு ஒரு விசிட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஷாப்லேயும் வந்து ப்ரைஸஸ் வந்து கம்மியாக இருக்கும் கூட இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதெல்லாம் 80 ரூபீஸ் வந்து பார்பு. இதே பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து 100 ரூபீஸ்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன பீசஸ்ஸு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் போட்டு 100 ரூபீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்படி போயிட்டு உள்ளுக்கு எல்லா ஷாப்புமே மோஸ்ட்லி லைட் லைட்டாக விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்துட்ருக்குற இந்த ஷாப்பிங் ரெகுலராக காமிக்கிறதான். இங்கே வந்து அந்த ஸ்னேல்ஸு பிளான்ஸு ஏகப்பட்டதும் வச்சுருப்பாங்க. இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா அதே பிக் இயர் மோலியில் பெரிய சைஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் பேர் 200 சொன்னாங்க. ஸோ நீங்கள் ப்ரீடிங் அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இதில் ஒரு 2 பேர் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் எனக்கு இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் இயரில் பெரிய சைஸ் இல்லை. அது போக இவங்க வந்து அந்த மூன் டெயில் மோலி பிளாக் கலர் பார்த்தீங்களா, அதில் வந்து பேரண்ட் சைஸ் வச்சுருந்தாங்க. நான் மோஸ்ட்லி எங்கேயுமே அந்த பேரண்ட் சைஸ் பார்க்கல, எல்லாமே சின்ன சின்னதை தான் பார்த்தேன். பட் இவங்க பேரண்ட் சைஸ் 200 ரூபீஸ் சொன்னாங்க. அதில் 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கூட பேசி கம்மியாக கொடுத்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா ரெகுலர் மோலிஸ் அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும். லாஸ்ட் டைமே வந்து ஏதோ ஒரு கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க, ஏதோ ஒரு இதில் அதிக ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இந்த ஷாப்பாக வேறு ஷாப்பான்னு தெரில. நான் மோஸ்ட்லி கம்பேர் பண்ணி தான் அதை சொல்லுவேன். இப்போ இதே இது 200 பேர் இன்னொருதில் 150 சொன்னாங்கன்னா இவங்க அதிகமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லுவேன், அந்த மாதிரி தான் சொல்வேன். கமெண்ட்டில் ஒருத்தவங்க வந்து என்ன இது பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கம்பேர் பண்ணி சொல்கிறதுனால அப்படி சொல்லுவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாப்பையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஷாப்லேயும் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நானே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஒரு ஷாப் சொல்லியிருந்தேன், அங்கே வந்து சின்ன மோலிஸ்லாம் வந்து அந்த பிக் இயர் மோலிலாம் வந்து பேக்கெட் 100 ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க. அதே உள்ளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்குது வந்து ஏஞ்சல் அக்வாரியம் நினைக்கிறேன். இது வந்து பிளான்டட் டேங்க், அதுக்குரிய அக்சசரிஸு அப்புறம் பிளான்ஸ் அதுக்குரிய ஃபிஷஸ் இருக்கும். இங்கே வந்து உள்ளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, தெரியாமல் தான் எடுக்கணும். அதனால் ஃபுல்லாக நான் கவர் பண்ணல.
பிளான்ஸ் வந்து நீங்கள் வேணால் இங்கே ட்ரை பண்ணிக்கலாம். வேறு ஷாப்பை போயிட்டு அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்எம் அக்வாரியம், அதுக்கப்புறம் குட்டி பசங்க, ரெண்டுமே பீட்டா ஷாப் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளவர் ஆன் ஷாப்னு சொல்லி இங்கே எப்போவுமே எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அதோட டேங்க்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேல்டெயிலில் ஒரு ஒயிட் கொய் கார்ப் வந்து பெருசாக இருக்கும். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டீஸ் வச்சுருப்பாங்க, எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த தடவை ஷார்ட் பாடியில் ஒரு வேல்டெயில் ஒன்று வச்சுருந்தாங்க. அது போக உங்களுக்கு வந்து நிறைய கொய் கார்ப் இருக்கும், ஃப்ளவரான்ஸ் வச்சுருப்பாங்க. நான் உள்ளுக்கு போய் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரவணா பெட்ஸ்ன்னு இருக்கும். இந்த ஷாப் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே கொஞ்சம் வாங்குறாப்பில் உங்களுக்கு தோணும். ஏன்னா உள்ளுக்கு எல்லாமே ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும். அது போக எக்ஸாட்டிக் பேர்ட்ஸும் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ ஃபிஷ்ஷஸ் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நான் கேட்டது வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400, 500, 600 அந்த மாதிரி தான் ப்ரைஸ் சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் ஒரு 2-3 ஃபிஷ்ஷுக்கு ப்ரைஸ் கேட்டிருக்கேன். நான் ஃபுல்லாக கேட்க முடியாது ஒவ்வொன்றா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு செலக்டடாக 1-2 நான் கேட்பேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 400, 600 அப்படிங்கிற மாதிரி இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். பட் ஃபிஷ் வந்து குவாலிட்டி வைஸாகவும் அங்கே மெயின்டைன் பண்ணுற எல்லாமே நல்லாவே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபின்னு நான் இங்கே தான் இங்கே மற்ற ஷாப்ஸில் பெருசாக பார்க்கல. இங்கே இருந்துச்சு பேர் 600 சொன்னாங்க. அது போதாதுன்னு பார்த்தீங்கன்னா மக்காவோ, அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் பேர்டு எல்லாமே எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா எப்போவுமே வந்து வெளியில் விட மாட்டாங்க, இந்த டைம் வெளியில் விட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக அது தனி இது மாதிரி இருக்கும், உள்ளுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அந்த கண்ணாடி டிஸ்பிளேலேருந்து வெளியில் நின்று பார்த்துக்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60,000, 70,000 எலக்ட்ராங்கன்னு சொல்லுவாங்க ஒரு பேர்டு. அது மற்ற இதெல்லாமே வந்து ப்ரைஸஸ் அந்த எக்ஸாட்டிக் பேர்ட்ஸுங்கிறதுனால ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த ஷாப் பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ஃபீடிங்ஸுக்கு நிறைய பேர் வாங்குவாங்க. பட் எனக்கு என்னமோ தெரில, இதில் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது தெரியும் தெரிஞ்சுது. பட்டு தெரியல, இதை தான் லாஸ்ட் டைம் சொன்னது கமெண்ட்டில் வந்து இது பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் மற்ற டைம் மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை தான் நான் சொன்னேன். நான் ஏன்னா மோஸ்ட்லி இந்த பேக்கெட் ஃபிஷஸ் எல்லா இதுலேயுமே செக் பண்ணிவிட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கேன், அதனால் அப்படி சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபீடிங் ஃபிஷ் வாங்கணுன்னா தாராளமாக இங்கே வாங்கலாம். ஏன்னா ஃபீடிங் ஃபிஷ் தான் நிறைய பேர் இந்த கடையில் வந்து வாங்குவாங்க. இதுக்கப்புறம் இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கெட் ஃபிஷஸில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மான்ஸ்டர் ஃபிஷ் மாதிரி இருக்கிறதுலாம் கொஞ்சம் பேக்கெட் பண்ணி இது பண்ணுவாங்க. ப்ரைஸஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம கேட்டால் தான் சொல்லுவாங்க. பட் கொஞ்சம் பெரிய பெரிய மான்ஸ்டர் ஃபிஷஸ்லாம் வந்து இந்த இதில் பேக்கெட் ஃபிஷஸில் பார்க்கலாம். இங்கே நான் மோஸ்ட்லி வந்து எல்லா ஷாப்ஸோட நேமையும் வந்து கவர் பண்ணிடுவேன், அதனால் நான் ஷாப் பேரை சொல்ல மாட்டேன். நீங்கள் அதிலே வந்து கவர் ஆயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோனோ ஏஞ்சல்லாம் பேக்கெட் 100 ருபீஸ் இல்லைன்னா 120 ருபீஸ் அந்த மாதிரி தான் இதாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா பேரே வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய பேக்கெட் ஃபிஷஸ் போட்டிருக்கிற ஒரு ஷாப் இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பிளாட்டிஸ்லேருந்து விடோ டெட்ரா எல்லாமே இருக்கும். ப்ரைஸ் வந்து குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் தான், 120, 150 அந்த மாதிரி ப்ரைஸஸ் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபிஷ்ஷஸ் எப்படி ஆக்டிவாக இருக்கா அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பார்கென் பண்ணால் பார்கென் பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் ரொம்ப இறங்கி இது பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு 2 பேக்கெட் எடுக்கிறீங்கன்னா, பெரிய பேக்கெட் எடுக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக இது பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு பேக்கெட் தான் எடுக்கிறீங்கன்னா ஒரு 10 ருபீஸ், 15 ருபீஸ் கம்மி பண்ணலாம். அதுக்கு கீழே கம்மி பண்ணால் கண்டிப்பாக விட மாட்டாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் 2 இதுங்க, ஒன்று வந்து ஸ்ரீபாபா அக்வாரியம், இன்னும் டேங் அக்வாட்டிக்ஸ். அந்த டேங் அக்வாட்டிக்ஸுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவரான் தான் மெயினாக இது பண்ணுவாங்க. நான் போன டைம் வந்து ஃப்ளவரான் அந்தளவுக்கு இல்லை. ஸ்ரீபாபா அக்வாரியம் பார்த்திங்கன்னா நான் வெளியிலன்னு மட்டும் தான் கவர் பண்ணேன். மோஸ்ட்லி இங்கே வந்து பெரிய பெரிய மாஸ்டர் ஃபிஷஸ் தான், அரவானா, அதுக்கப்புறம் அலிகேட்டர் கார், உள்ளுக்கு வந்து ஸ்டிங்ரே அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அதை முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேடி அக்வாரியம். ஸோ எனக்கு தெரியல, முன்னாடிலாம் டேடி அக்வாரியமில் நிறைய ஃபிஷஸ் டிஃப்ரெண்ட் ஃபிஷஸாக வச்சுருப்பாங்க. பட் இந்த டைம் ரெகுலர் ஃபிஷஸ் தான், நான் 2-3 டைம் போனாலுமே அந்த ரெகுலர் ஃபிஷஸ் தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக எனக்கு எந்த ஃபிஷஸும் பெருசாக தெரில. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் என்ன ஃபிஷஸ் காமிச்சிருப்போம், மோஸ்ட்லி அதே ஃபிஷஸ் தான் அவைலபிளில் இருக்குது. பிளாட்டியில் வந்து இது பம்பிள் பீ பிளாட்டி மாதிரி தான் எனக்கு தோணுது, இல்லைனா பிளாக் பிளாட்டியான்னு தெரியல. அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோலிஸ் இருக்கும், பஃபர் வச்சு பஃபர் எப்போவுமே வச்சுருப்பாங்க, ஷ்ரிம்ப் இருக்கும்,
அப்புறம் பிளான்டட் டேங்க்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் ஃபிஷஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அக்வா வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் உண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான்டட் டேங்க்கு பிளான்டட் டேங்க் அக்வாரியத்துக்குரிய இது தான், பிளான்ட்ஸு அதுக்கப்புறம் அதுக்குரிய ஃபிஷஸ் தான் இருக்கும் உள்ளுக்கு. இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா வீடியோஸ் மோஸ்ட்லி எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்ம வீடியோ எடுத்தாலே இது பண்ணிடுவாங்க. பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து எப்பயுமே இங்கேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபிஷஸ் வச்சுருப்பாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா வேல் டெயில் ஜீப்ரா வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நார்மல் ஜீப்ரா தான் இருக்கும், இங்கே வேல் டெயில் ஜீப்ரால அந்த ஃப்ளாரசன்ட் ப்ளஸ் ப்ளூ கலர் ரெண்டுமே வச்சுருந்தாங்க. ஓரளவுக்கு சைஸ் நல்லா இருந்துச்சு, பேர் 80 ருபீஸ் தான் சொன்னாங்க. ஓரளவுக்கு எனக்கு ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது. அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக்கெட் ஃபிஷஸ் கடை ஒரு அக்கா வந்து இது பண்ணுவாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த கடையில் மட்டும்தான் பிளாட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ப்ரீடிங் சைஸான பிளாட்டிஸ் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் இயர் மோலி வச்சுருந்தாங்க, கொஞ்சம் பெரிய சைஸ். நான் சொல்லலைனாலும் அந்த ஃபஸ்ட்டு ஷாப்பில் காமிச்சதோட இங்கே பெரிய சைஸ் வச்சுருந்தாங்க. 150 ருபீஸ் சொன்னாங்க, பட் நீங்கள் பார்கெயின் பண்ணிக்கலாம், 130 இல்லைனா 120 கூட வாங்கிக்கலாம். அந்த சின்ன சைஸ் வாங்குறதுக்கு இது வாங்கிக்கலாம். இங்கே வந்து ஓரளவுக்கு சைஸ் நல்லா இருந்தது. ப்ளஸ் இங்கே வந்து ஸ்பாட்டர்டில் வச்சுருந்தாங்க. ஸ்பாட்டர்டெலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் எங்கேயுமே பார்க்கல, இவங்க மட்டும் தான் ஸ்பாட்டர்டில் வச்சுருந்தாங்க. 150 சொன்னாங்க, சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் தான், அதனால 150 சொன்னாங்க. நீங்கள் 130 அந்த மாதிரி கூட கம்மியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜிஆர் அக்வாட்டிக். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவரான், உங்களுக்கு கொஞ்சம் இம்போர்ட்டட் ஃப்ளவரான் நல்லா ஹம்புள்ள தான் வாங்கணும்னா இங்கே தாராளமாக ட்ரை பண்ணலாம். 1500 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறாங்க ஃப்ளவரான்ஸு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய கடையில் வெளியில் வந்து பேக்கெட் ஃபீஸஸ் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 ருபீஸ் 80 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு இந்த ஷாப்பில் வந்து உங்களுக்கு அவைலபிளில் இருக்கும். இது போக ரெயின்போ அக்வாரியம், இது வந்து சென்னைக்குள்ளேயும் ஒரு அக்வாரியம் ஷாப் வச்சுருக்காங்க. இவங்க கொளத்தூர்லேயும் வச்சுருக்காங்க. ரெகுலரான ஃபிஷஸ் தான் இருந்துச்சு, அதனால் நான் உள்ளுக்கு போய் அதை ரிப்பீட்டடாக வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வெளியிலேருந்து மட்டும் இது பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷாப் உண்டு. ஒன்று பிஎன்பி ஃபிஷ் ஃபேக்ட்ரி, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மான்ஸ்டர் ஃபிஷஸ் தான். இங்கேயும் உள்ளுக்கு வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க, பெரிய பெரிய அரவானாஸ் டிஃப்ரெண்ட் ஃபிஷஸ் இருக்கும். ஜஸ்ட் வெளியிலேருந்து தான் கவர் பண்ணியிருக்கேன். ஆர்ச்சர் இருந்துச்சு, இதில் ரெண்டு ப்ரைஸில் வச்சுருக்காங்க. கோல்டன் ஆர்ச்சர் இது 450 400 அந்த மாதிரி சைஸ் ஓரளவுக்கு பெரிய சைஸாக இருந்துச்சு. உள்ளுக்கு இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரவணா அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய மான்ஸ்டர் ஃபிஷஸ்லாம் இவங்க இம்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட் ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா இவங்களும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மான்ஸ்டர் ஃபிஷஸ் பெருசு, ஆனால் ப்ரைஸ் 150 தான் போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கம்மியான ப்ரைஸு. அந்த நைஃப் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் 150 போட்டிருந்தாங்க, எல்லாமே 150. சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ்லாம் பெரிய பெரிய சைஸு, 150 ருபீஸ் ஒரு பேக்கெட்டுங்கிறப்ப எனக்கு ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் தான் இது. சிக்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு, ஆனால் பேர் 200 போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, பேர் 200னாலுமே ஆக்டிவாக இருக்கா ஏதாவது டிசீஸ் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. பட் நான் பார்க்குற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கப்பீஸு, பட் நார்மல் கப்பீஸ் தான், பேக்கெட் வந்து 100 அந்த மாதிரி இருக்கும் குவான்டிட்டிக்கு தந்தாப்பில். ஸோ இந்த ஃபிஷ் தான் பார்த்தீங்கன்னா நான் பெரிய சைஸு உங்களுக்கு 150 ருபீஸ்னு சொல்லி பேக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கடைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு பெட் ஷாப், அங்கே கேட்ஸு அப்புறம் அங்கேயும் பேர்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நிறைய கடையில் இந்த பெர்ஷியன் கேட் தான் வச்சுருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னது தான், இது ப்ராட்வேயில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அங்கே உங்களுக்கு ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸஸில் இந்த மாதிரி பெர்ஷியன் கேட்டு டாக்ஸு இதெல்லாம் அவைலபிளில் இருக்கும் ப்ராட்வே பெட் மார்க்கெட்டில். இங்கே பேர்ட்ஸ் அதெல்லாம் வாங்கணுன்னு ஒரு ஷாப் நான் சொல்கிறேன், அதுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன். எப்போவுமே அந்த ஷாப்பை வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அக்வா ஒண்டர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது, இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான்டட் டேங்க்குரிய இது தான். இப்போ இதுக்கும் நான் எப்பவுமே ரெகுலராக போவேன். ஏதாவது இந்த தடவை ஏதாவது டிஃப்ரெண்ட் ஃபிஷஸ் இருக்குதான்னு பார்த்தேன். டிஃப்ரெண்ட் ஃபிஷஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்கிற ஃபிஷஸே நிறைய அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எண்ட்லரு கப்பீஸ் எல்லாமே அவைலபிள் இருந்துச்சு. எண்ட்லர்லாம் 80 ருபீஸு, கப்பீஸ் வந்து சைஸ்க்கு தந்தப்பில் வந்து ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. பிளாட்டிஸ் இருந்துச்சு,
பலூன் ராம் எப்பவுமே வச்சுருப்பாங்க, பலூன் ராம் 350 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். கோல்டனும் இருந்துச்சு, எலக்ட்ரிக் ப்ளூவும் வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து க்ரீன் அக்வா. ஸோ இந்தியன் ஓஷன் போல நான், சரி க்ரீன் அக்வாவில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்த்தா ரெகுலராக இருக்கிற ஃபிஷஸ் தான் வச்சுருந்தாங்க. க்ரீன் அக்வா பொறுத்த வரைக்கும் இதுவும் பிளான்டட் டேங்க் இது தான். ஸோ நீங்கள் பிளான்டட் டேங்க் தேவையான ஃபிஷஸு, ஆக்சசரிஸு, பிளான்ட்ஸு எல்லாமே அவைலபிள் இருக்கும். அது போக வந்து இங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ், இப்போ ஃப்ளவரான்ஸ் நிறைய இது பண்ணிகிட்ருக்காங்க, டிஸ்கஸ் எப்போவுமே அவைலபிளில் இருக்கும். ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூ ரேமில் பலூனு, நார்மல் வெரைட்டி, அப்புறம் வேல் டெயில் எல்லாமே வச்சுருப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா இந்த தடவை கிளாஸ் ஃபிஷ்ஷு, கிளாஸ் கேட் ஃபிஷ் வச்சுருந்தாங்க, பேர் 440 எவ்வளோ போட்டிருந்தாங்க. இது போக நார்மலாக பிளான்டட் டேங்க் தேவையான எல்லா ஃபிஷஸுமே அவைலபிள் இருக்கும். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ரைஸ் கம்மியாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல, கொஞ்சம் ஜாஸ்தியமாக தான் தோணுதும். பட் என்ன, நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பெருசாக இது பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் போன வரைக்கும் எனக்கு நல்லா தான் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பசங்க ஷாப்பு, அந்தளவுக்கு பெருசாக பீட்டா ஃபிஷஸ் இல்லை, அதனால் அதை அப்படியே இது பண்ணிட்டேன் நான். ஸோ நீங்கள் அக்வாரியம் டேங்க்ஸ்லாம் வாங்கணுன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இங்கே வாங்கிக்கோங்க. ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், ஒரு ரெண்டு மூணு ஷாப் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் டேங்க்ஸ் செய்கிறதுக்கு மட்டுமே. நீங்கள் ஃபிஷர் ஷாப்பில் போய் கேட்குறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும். இந்த ஷாப் ஒரு பெட் மாஃபியாவை ஏதாவது இது, இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் தான் நிறையா வச்சுருப்பாங்க. இந்த தடவை அவங்களோட அந்த இக்வானாவை வந்து வெளியில் இது பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே பேர்ட்ஸ் தான் வெளியில் வச்சுருப்பாங்க, டேம் பேர்ட்ஸை. இந்த தடவை இக்வானா, டேம்டு இக்வானாவத்துக்கு அவங்க இது வச்சுருந்தாங்க. அதுவே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஜைஜாண்டிக்காக செமையாக இருந்தது. ஸோ இந்த பெட் ஷாப்பு டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் கூகுளில் அந்த ஷாப் நேம் அடித்தாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரும், வந்துடும். ஸோ நான் தரணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்கு அவங்க கூகுள்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ அந்த இக்வானா பார்த்தீங்கன்னா செம்ம பெருசு, டேம்டுன்னு சொன்னாங்க. நான் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்கல, பட் டேம்டு தான், அது பாட்டுக்கு அதிலேயே சுற்றிக்கிட்டு இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டேங்க்ஸுக்குன்னு ஷாப் இருக்கும், நீங்கள் டேங்க் வாங்கணுன்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள். பெரிய டேங்காக வாங்கணுன்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள். சின்ன டேங்க்லாம் நீங்கள் லோக்கலில் இல்லை நியர்பையில் உங்கள் ஏரியாவில் இருக்கிற டேங்கே ட்ரை பண்ணிக்கோங்க, அவ்வளோ தூரம் வந்து வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் பெரிய டேங்க்லாம் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கலாம். இந்த ஷாப்புக்கு பக்கத்தில் தான் இந்த பேர்ட் ஷாப் இருக்குது, நான் இது எப்போவுமே எல்லா டைமுமே இதில் கவர் பண்ணியிருப்பேன். இங்கே ஓரளவுக்கு பேர்ட்ஸ்லாம் ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த தடவை எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஷாப்பு போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் முடிஞ்சளவுக்கு போக ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட் டைம் ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தார், பட் இந்த டைம் போக முடியல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் போகிறேன்.